சப்ஸ்கிரைபர்ஸ் துணை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தில் ஹிந்தியில் ரிலீஸ் ஆன குசாரிஷ் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் கெட்டு போனவன் நல்லா வாழலாம் ஆனால் நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம கதையோட ஹீரோவும் அந்த மாதிரி தான் அவர் தன்னையே கொல்ல சொல்லி அரசாங்கத்துக்கு மனு கொடுக்குறாரு அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில் அப்படி என்ன சோகம் அந்த நிலைமைக்கு அவர் எப்படி வந்தார் கடைசியில் அவர் மனுவை கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்ற பல கேள்விகளுக்கு நம்மளை கலங்கடிக்கிற வகையில் பதில் சொல்லியிருக்க படம் தான் இது ரித்திக் ரோஷன் இந்த படத்தில் முக பாவனையிலேயே ஒரு வேறு லெவல் பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருப்பார் அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க என்னோடய நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் கதையோட ஆரம்பத்தில் ஈத்தன் ஒரு நபரை காமிக்கிறாங்க இவர் தான் நம்ம ஹீரோ இவருக்கு கழுத்துக்கு கீழே உடம்பு செயல்படாது ஒரு விபத்தில் கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிட்டார் இவரை பார்த்துக்கிறதுக்காக சோஃபின்னு ஒரு கேர்டேக்கர் இருக்காங்க அவங்க தான் காலையில் வந்து இவருக்கான அடிப்படை வேலைகள் எல்லாமே செய்கிறாங்க இவருக்கான டயப்பர் கூட மாத்துறாங்க இவரை குளிக்க வச்சு ரொம்ப அக்கறையாக கவனிச்சிக்கிறாங்க கடந்த பதினாலு வருஷமாக ஈத்தன் இப்படி தான் இருப்பார் கடந்த பன்னெண்டு வருஷமாக சோஃபி இவரை கவனிச்சிக்கிறாங்க ஈத்தன் ஒரு காலத்தில் பெரிய மெஜிஷியனாக இருந்திருப்பார் இந்த துறையில் எல்லாருக்கும் ரோல் மாடலாக பெரிய லெஜெண்டாக இருந்திருப்பார் ஆனால் இப்போவும் மனம் தளராமல் இவர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் ஒரு எஃப்எம்லாம் ஆர்ஜியவாகவும் இருக்கார் தினமும் வீட்டில் இருந்தே பேசுகிறாரு வாழ்க்கையில் எப்பவும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு பயங்கர மோட்டிவேஷ்னலாக பேசுகிறாரு இவர் பேச்சை கேட்குறதுக்காகவே நிறைய ஃபேன் ஃபாலோயிங்கும் இருக்குது இவரோட கேர்டேக்கர் சோஃபிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களுக்கும் இவங்க புருஷனுக்கும் டிவோர்ஸ் கேஸு கோர்ட்டில் போய்கிட்டு இருக்கு ஆனாலும் கடந்த பன்னெண்டு வருஷத்தில் ஒரு நாள் கூட இவங்க வேலைக்கு லீவ் போட்டதே கிடையாது நம்ம ஹீரோவை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க இப்போ ராத்திரி அவர் தூங்க வச்சுட்டு கிளம்புறாங்க அப்போ ஹீரோ வர சொன்னதால் ஹீரோவோட வக்கீல் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வராங்க என்னடா விஷயம் எதுக்கு அவசரமாக வர சொன்னேன்னு கேட்குறாங்க அதுக்கு ஹீரோ என்னை கருணை கொலை பண்ண சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு மனு ஒன்று கொடுக்கணும் நீ தான் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுன்னு சொல்கிறாரு இதை கேட்ட ஃப்ரெண்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க என்ன விளையாடிட்டு இருக்கியா கிருக்குத்தனமாக அந்த மாதிரி பேசாமல் போய் தூங்குன்னு சொல்கிறாங்க ஹீரோவும் ஜோக்கா என்னோட அந்த நிலமையை பற்றி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும் இப்போ கூட நான் ஜோக் பண்ணுன்னு நீ நினைக்கிறியா நான் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன் ப்ளீஸ் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணுன்னு சொல்கிறாரு ஆனால் ஃப்ரெண்டுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்போ ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற டாக்டர் ஒருத்தர் இருப்பார் அவருக்கு இந்த வக்கீல் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாங்க நைட்டு ஹீரோ சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்ட டாக்டர் ஷாக் ஆகிடுறாரு அவனுக்கு என்ன பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிருக்கா நான் இன்னைக்கு செக்கப் பண்ண போவேன் நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு இப்போ அந்த டாக்டர் எதுக்குடா நேற்று இந்த மாதிரி பேசினேன் நாங்கள்லாம் அவனுக்கு இல்லையான்னு கேட்குறாரு ஹீரோவும் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க ஆனால் என்னால் இதுக்கு மேலேயும் இந்த வாழ்க்கையே வாழ முடியல நான் யோசித்து தான் முடிவெடுத்தேன் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எமோஷ்னலாக கேட்குறாரு இதனால் வேற வழி இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துக்கிறாங்க இப்போ அந்த லாயர் ஃப்ரெண்டு கோர்ட்டில் ஹீரோவை கருண கொலை பண்ணுன்னு ஒரு மனு ஒன்று அப்ளை பண்ணுறாங்க இதை படித்து பார்த்த ஜட்ஜு என்ன விளையாடுறீங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்கிறாரு இருந்தாலும் கேஸை அடுத்த வாய்தாவுக்கு ஒத்தி வைக்கிறாரு இப்போ மறுநாள் நியூஸ் பேப்பரை சோஃபி ஹீரோவுக்கு படித்து இருக்காங்க அப்போ தான் ஹீரோ கொலைக்கு அப்ளை பண்ண நியூஸ் எல்லாம் வந்திருக்கு இதை பார்த்து தான் இவங்களுக்கே அந்த விஷயம் தெரியுது ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க நான் உங்களை நல்லா தானே பார்த்துக்குறேன் முதல்ல இந்த எண்ணத்தை கைவிடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் இவர் உறுதியாக இருக்கார் ப்ளீஸ் என் மைண்டை மாற்றாதீங்க நான் யோசிச்சு தான் அந்த முடிவு எடுத்தேன்னு சொல்கிறாரு சோஃபியால் ஒன்றும் பேச முடியல அந்த நேரத்தில் யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க சோஃபியும் செக் பண்ணுறாங்க அங்கே ஓமார் அப்படின்னு ஒரு நபர் வந்திருக்காரு இது ஈத்தன் சார் வீடு தானே நான் அவர்கிட்ட சில மேஜிக் ட்ரிக் எல்லாம் கற்றுக்கணும் நான் இப்போ தான் வளர்ந்து வரும் மேஜிஷியன் அவரை மீட் பண்ணுன்னு சொல்கிறான் ஆனால் சோஃபி ஏற்கனவே அப்செட்டில் இருக்காங்க அவரெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் இந்த ஓமர் விடுற மாதிரி இல்லை நேராக உள்ளே வந்துடுறான் சார் ப்ளீஸ் உங்ககிட்ட நான் மேஜிக் கற்றுக்கணும்னு சொல்கிறான் ஹீரோவும் முடியாதுன்னு சொல்லி அவனை அமுச்சு விட்டுறாரு இப்போ ஹீரோ கருணை கொலைக்கு அப்ளை பண்ண விஷயம் டிவி நியூஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் ஹீரோ வீட்டில் சமையல் வேலை செய்கிற லேடிஸும் பார்க்குறாங்க அந்த நேரத்தில் ஓமர் மறுபடியும் வராரு சார் ப்ளீஸ் எனக்கு ஆல்ரெடி சில மேஜிக் ட்ரிக்கெல்லாம் தெரியும் நீங்களே பாருங்கன்னு சில ட்ரிக்கெல்லாம் செஞ்சு காமிக்கிறாரு ஹீரோவும் இதெல்லாம் குழந்தைங்க கூட செய்யும் என்னால் ட்ரைனிங் தர முடியாதுன்னு சொல்கிறாரு ஆனாலும் ஓமர் விடுற மாதிரி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் ரஷ்யாவில் நீங்கள் ஒரு மேஜிக் ஷோ பண்ணீங்களே முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு சின்ன பையன் உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினா ஞாபகம் இருக்கா அந்த பையன் நான் தான் இங்கே பாருங்கள் அந்த ஆட்டோகிராஃப்னு காமிக்கிறாரு நீங்கள் தான் என்னோடய ரோல் மாடல் உங்களை பார்த்து தான் எனக்கு மேஜிஷியன் ஆகணும்னு ஆசையே வந்துச்சுன்னு சொல்கிறாரு இதில் ஹீரோ இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு சரி ட்ரைனிங் தரேன்னு சொல்கிறாரு இங்கேயே ஓமரை தங்கிக்கவும் சொல்கிறாரு இப்போ நைட்டு வளர்க்கும் போல் ஹீரோவை தூங்க வச்சுட்டு சோஃபி கிளம்பி போகிறாங்க அப்போ ஹீரோ தண்ணி வேணும்னு கேட்குறாரு ஓமர் ஆர்வ கோளாறுல ஹீரோவை தூக்குறாரு இவர் வெயிட்டை பேலன்ஸ் பண்ண முடியாமல் ஹீரோவை கீழே விட்டுறாரு இப்போ ஹீரோ குப்புற கீழே விழுந்துறாரு ஓமரும் தூக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியல ஹீரோவும் சோஃபியை என்னை காப்பாற்றுன்னு கத்துறாரு அப்போ தான் சோஃபி கீழே இறங்கி போய்கிட்டு இருப்பாங்க இவர் சத்தம் கேட்டு பதறி போய் ஓடி வராங்க ஒரு வழியாக ஹீரோவை தூக்கிடுறாங்க பார்த்து ஜாக்கிரதே இருக்க மாட்டேன்னு ஓமரை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் கூட ஹீரோ சோஃபியை சிரிக்க வச்சு சில ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்காரு ஹீரோவும் ஓமருக்கு நிறைய மேஜிக் ட்ரிக்கெல்லாம் சொல்லித்தராரு இவர் சொல்ல சொல்ல ஓமர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு ஹீரோவும் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாரு இப்போ வழக்கம் போல் ஹீரோ எஃப்எம்ல பேசுகிறாரு அப்போ கருணை கொலைக்கு இவர் அப்ளை பண்ண விஷயம் சரியாக தப்பான ஒரு விவாதத்தை முன் வைக்கிறாரு நீங்களே பதில் சொல்லுங்கன்றாரு இவரை மாதிரியே உடம்பு பேரலைஸ் ஆன நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க உங்கள் நிலமையை பற்றி உங்களை விட எங்களுக்கு தான் நல்லா புரியும் இந்த வாழ்க்கையை மற்றவங்களால் ஒரு நாள் கூட வாழ முடியாது நீங்கள் அப்ளை பண்ணது நூற்றுக்கு நூறு சரின்னு சொல்கிறாங்க ஆனால் சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் சீரியஸாக பேசுகிறாரு கருணை கொலையா அதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணவே கூடாதுன்னு ஹீரோவுக்கு எதிராக பேசுகிறாரு இதில் ஹீரோ கடுப்பாயிடுறாரு இவ்வளோ என்னோடய என்னோட இருந்து ஒரு நாள் என் வாழ்க்கையை உன்னால் வாழ்ந்து பார்க்க முடியுமான்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் ஹீரோவோட எக்ஸ் லவ்வர் கால் பண்ணுறாங்க இவரும் எப்படி இருக்க இன்னொன்று ஞாபகம் வச்சிருக்கியான்னு கேட்குறாரு இந்த பொண்ணு என்ன இப்படி பேசுகிற நீ சொன்னதுனால தான் நான் வேற கல்யாணமே பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க உன்னோட நியூஸை நான் பேப்பரில் படித்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உனக்கு சாவில் தான் நிம்மதி கிடைக்கும்னு நீ நினச்சினா தாராளமாக செய்யின்னு சொல்கிறாங்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இவங்க பேசுகிற எல்லாத்தையுமே ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு சோஃபியும் கேட்குறாங்க இவங்களும் வருத்தப்படுறாங்க இப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ மெஜிஷியனாக இருக்கும்போது இவரோட எக்ஸ் லவ்வர் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க அப்போத்திலேருந்தே அவங்க ரெண்டு பேருக்கும் லவ்வாக இருக்கும் அந்த எக்ஸ் லவ்வரை வச்சே நம்ம ஹீரோ நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணுவார் இதையெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்ருக்காரு இப்போ ஹீரோவோட கருணை மனு அடுத்த வாய்தாவுக்கு வருது இந்த முறை கோர்ட்டுக்கு ஹீரோவே கூப்பிட்டு போகிறாங்க ஒரு வீல் சேரில் வச்சு தான் அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் வெளி உலகத்தை இப்போ தான் இவர் பார்க்குறாரு அந்த வெளி காற்றை பயங்கரமாக சுவாசிக்கிறாரு ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாரு இப்போ ஒரு சிகரெட் இருந்தால் பற்ற வைன்னு சோஃபிக்கிட்ட சொல்கிறாரு அவங்களும் பற்ற வைக்கிறாங்க இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே கோர்ட்டில் அரசு தரப்பு வக்கீல் கருணை கொலைக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கவே கூடாது அப்புறம் இதையே ஃபாலோ பண்ணி ஆள் ஆளுக்கு கேட்க ஆரமிச்சிருவாங்க ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த வக்கீல் ஹீரோவோட நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது ப்ளீஸ் கருணை கொலைக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் ஜட்ஜு இப்போவும் கன்வின்ஸ் ஆகலை கேஸ் அடுத்த வாய்தாவுக்கு ஒத்தி வைக்கிறாரு அடுத்த முறை ஹீரோ இங்கே வந்து கஷ்டப்பட வேணாம் நாங்கள் எல்லாரும் உங்களோட வீட்டுக்கு வரோன்னு சொல்லிடுறாரு இப்போ ஹீரோவை பக்கத்தில் இருக்க பீச்சுக்கு கொண்டு போகிறாங்க அந்த கடல் தண்ணியில் எழுந்து நிற்கிற மாதிரி இவராக ஃபீல் பண்ணிக்கிறாரு அடுத்ததாக இவரை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஆனால் ஆல்ரெடி இவரை டிவி பேப்பர்லலாம் பார்த்ததால எல்லாருமே இவரை ஒரு பரிதாபமாக பார்க்குறாங்க இந்த பரிதாபம் இவருக்கு பிடிக்கவே இல்லை போகலாமான்னு கேட்குறாரு இவரோட மனநிலையை சோஃபியும் புரிஞ்சுக்கிறாங்க அப்போ ஸ்டேஜில் ஒரு லேடி பர்ஃபார்ம் இருக்காங்க டக்குன்னு சோஃபி போய் அங்கே ஆட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல ஒரு சின்ன பாட்டு வருது சோஃபி பர்ஃபார்ம் பண்ணுறத ஹீரோவும் என்ஜாய் பண்ணுறாரு மறுநாள் ஹீரோவை பார்க்குறதுக்காக இவரோட அம்மா வராங்க ஹீரோ இந்த நிலைமையில் இருக்கிறத இவங்க அம்மா பார்க்க வேணாம்னு நினப்பாரு அதனால தான் இவங்க அம்மாவை வேறு பக்கம் அமுச்சு வச்சிருப்பாரு ஆனாலும் இவர் பேப்பர் வந்துட்டு இருக்கிறதால அம்மாவுக்கு மனசு கேட்கல இவரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோ கருணை கொலைக்கு அப்ளை பண்ணது சரிதான் அவருக்கு எஸ்னு தீர்ப்பு கொடுங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாம் ஹீரோவுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அடுத்த வாய் தான் ஹீரோவோட வீட்டிலே நடக்குது கோர்ட் ஆளுங்க எல்லாருமே வந்திருக்காங்க இப்போவும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு சாதகமாக தான் பேசுகிறாங்க அப்போ ஜட்ஜு சரி நீங்கள் எல்லோரும் உங்களோட கருத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாரு அப்போ அந்த டாக்டரும் ஹீரோவுக்கு கருணை கொலைக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு சோஃபியாவும் மனசு இல்லாட்டி ஹீரோவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க அப்போ அரசு தரப்பு வக்கீல் நீங்கள் எல்லாம் அவருக்கு வெறும் ஃப்ரெண்ட்ஸு தான் ஆனால் அம்மானு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லட்டுன்றாரு அப்போ ஹீரோவோட அம்மா எந்த அம்மாவும் தன்னோட புள்ள சாகட்டும்னு சொல்ல மாட்டாங்க நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன ஆனால் என் பையன் வாழ்கிறத விட சாகிறதே மேல்னு பர்மிஷன் கேட்டிருக்கானா அப்போ இந்த வாழ்க்கையில் அவன் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான் அவனோட ஆசையை இதுலையாவது நிறைவேற்றுங்கன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க இதை பார்த்து ஹீரோவும் ஃபீல் பண்ணுறாரு ஆனாலும் அரசு தரப்பு வக்கீல் எதிராக தான் பேசுகிறாரு ஹீரோ இப்போ ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு அந்த ஓமர் தான் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரான் ஹீரோ எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்க இந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு நிமிஷம் அதாவது அறுபது செகண்ட் உங்களால் உள்ளே இருக்க முடியுமா அப்படி இருந்துட்டால் நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நான் கேட்குறேன்னு சொல்கிறாரு இந்த அரசு தரப்பு வக்கீலும் ஒரு நிமிஷம் தானே இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம்னு பாக்ஸுக்குள்ளே போறாரு அவரை உள்ளே வச்சு ஓமரும் லாக் பண்ணிடுறான் இப்போ ஹீரோ சில மேஜிக் ட்ரிக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு முப்பது செகண்டு தான் ஆகுது உள்ளேருந்து அந்த வக்கீல் பாக்ஸை தட்ட ஆரம்பிக்கிறாரு தொடரங்க துறங்கன்னு கத்துறாரு ஜட்ஜும் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க அவருக்கு ஏதாவது ஆயிர போகுதுன்னு சொல்கிறாரு இப்போ ஓப்பன் பண்ண உடனே அந்த வக்கீல நான் தான் பாக்ஸை துறங்க தொடரங்கன்னு கத்துறேனே உடனே திறக்க மாட்டிங்களா உள்ளே கால் அசைக்க முடியல நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமான்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோ வெறும் அறுபது செகண்டு கூட உங்களால் கால் அசைக்காமல் இருக்க முடியல பதினாலு வருஷமாக நான் அப்படி தான் இருக்கேன் என்னோட கஷ்டம் இப்போவாவது உங்களுக்கு தெரியுதான்னு கேட்குறாரு ஆனால ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகலை அடுத்த வாய்தாவுக்கு ஒத்தி வச்சிடுறாரு அன்னைக்கு ராத்திரி சோஃபி வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பி போகிறாங்க அப்போ நல்லா மழை பெய்யுது கரெக்டாக ஹீரோ படுத்துருக்க இடத்துக்கு மேலே ரூஃபு லீக்கேஜ் ஆகுது மேலே இருந்து மழை தண்ணி இவர் நெத்தியிலே படுது இவரால் தாங்கவே முடியல மழை அதிகமாக பெய்ய பெய்ய தண்ணி இவர் நெத்தியில் பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு இவருக்கு உளி வச்சு அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இவரும் ஓமாரிங்க வா வான்னு அவனை கூப்பிடுறாரு ஆனால் அவன் நல்லா தூங்கிட்டான் இவரோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களையும் அம்மா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாரு அம்மா அங்கே தான் உக்காந்துருக்காங்க ஆனால் எந்த அசையுமே இல்லாமல் இருக்காங்க இப்போ இவரும் அசைய முடியாமல் அந்த மலை தண்ணியோட வழியை தாங்கிக்கிட்டே படுத்திருக்காரு மறுநாள் காலையில் சோஃபி வழக்கம் போல் டியூட்டிக்கு வராங்க இவரை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க இப்போ வேகமாக இவர் இந்த பக்கமாக தூக்குறாங்க அரை மயக்கத்தில் இவர் இருக்கார் இப்போ இவங்க சத்தம் கேட்டு ஓமர் வீட்டில் வேலை செய்கிற சமையல்காரங்க எல்லாருமே வராங்க சோஃபி ஓமர் மேலே கடுப்பில் இருக்காங்க அவரை பிடிச்சி கண்ணா பின்னான்னு கத்தி விட்டுறாங்க ஹீரோவும் கொஞ்சம் மயக்கம் தெளிகிறாரு எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பாருங்கன்னு சொல்கிறாரு ஓமரும் செக் பண்ணி பார்க்குறான் ஹீரோவோட அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க இப்போ அவங்க பாடியை ஹீரோ பக்கத்தில் வச்சுருக்காங்க இதுக்கு மேலேயும் பையன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாமல் தான் அவங்க இறந்துட்டாங்க அதனால தான் நைட்டு ஹீரோ கூப்பிட்டப்ப கூட வரல இறந்து போனால் அம்மாவோட உடலை அடக்கம் பண்ணுறாங்க அப்போ ஹீரோ ஓமர்கிட்ட என்னை கொஞ்சம் தூக்க முடியுமான்னு கேட்குறாரு ஓமர் ஹீரோவை தூக்கி பிடிக்கிறான் இப்போ அம்மாவுக்காக ஹீரோ ஒரு ப்ரேயர் சாங் ஒன்று பாடுறாரு எல்லா இறுதி சடங்கு வேலைகளும் முடிஞ்சிருது இப்போ போல ஹீரோ எஃப்எம்மில் பேசிகிட்டு இருக்காரு அப்போ யாசிர்னு ஒரு நபர் கால் பண்ணுறான் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்குறான் இவன் குரலை கேட்ட ஹீரோ டே துரோகி ஒன்னை மறப்பனா என் வாழ்க்கையவே புரட்டி போட்டது நீதானன்னு சொல்கிறாரு இந்த யாசிரம் அப்படியே யோசிக்கிறான் இங்கே தான் ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ஒரு மேஜிக் ஷோ பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு கேண்டில் கையில் வச்சுக்கிட்டு இடத்துல பறக்கணும் அதுதான் ட்ரிக்கு இந்த யாசிருங்கிறவன் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டாக தான் இருப்பான் இவனும் ஒரு மேஜிக் மேன் தான் ஆனால் நம்ம ஹீரோ மேலே ரொம்ப பொறாம பிடிச்சவனாக இருப்பான் ஹீரோ கயத்தில் பறக்கும்போது இவன் தன்னோட ஆள் கிட்ட சிக்னல் கொடுக்குறான் ஹீரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு கயிறு மூலமாக தான் பறப்பார் அது ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கும் அந்த ஆள் போய் அந்த கயிறை வெட்டி விட்டுறான் இதனால் ஹீரோ அந்தரத்திலேருந்து தலைகீழே விழுறாரு அதனால தான் இவர் தலை தரையில் மோதி இவர் பாடி பேரலைஸ் ஆயிருக்கும் இவர் இந்த நிலமையில் இருப்பார் இப்போ பிரசன்ட்ல இந்த யாசியர் டிவி நியூஸில் உன்னை பற்றி பார்த்தேன் ரொம்ப சாரின்னு சொல்கிறான் ஹீரோவும் சாரியா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு கடைசியில் சாரி சொன்னால் சரியாயிடுமா என் பார்வையில் நீ எப்போவோ செத்துட்ட ஃபோனை வையின்னு சொல்லிடுறாரு இப்போ மறுநாள் ஓமர் ஹீரோக்கிட்ட ஒரு போஸ்டர் எடுத்துகிட்டு வரான் எனக்கு முதல் மேஜிக் ஷோ கிடச்சிருச்சு எல்லாத்துக்குமே நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறான் உங்கள் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் வந்தே அதை சொல்லியிருக்கணும் ஆனால் என்னால் முடியல இப்போவும் சொல்ல தயக்கமாக இருக்குன்னு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்கான் ஆனால் டக்குன்னு ஹீரோ என்ன நீ ஆசிரியரோட பையன் அதுதானன்னு கேட்குறாரு இவனு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா எங்கள் அப்பா உங்கள் வாழ்க்கையவே இப்படி மாற்றிட்டாரு இது தெரிஞ்சு எப்படி எனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்குறான் ஆனால் ஹீரோ எந்த பதிலுமே பேசலை தன்னோட செறிப்பையே பதிலாக கொடுக்குறாரு அந்த அளவுக்கு ஒரு நாள் ஹீரோ பகலில் தூங்கிட்டு இருக்காரு அப்போ சோஃபியோட ஹஸ்பண்ட் அங்கே வரான் ஹீரோயினும் எதுக்கு வந்த முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க ஆனால் இவன் ஹீரோவை பக்கத்தில் வந்து எட்டி பார்க்குறான் இவனுக்கு தான் கழுத்து கீழே ஒன்றுமே வேலை செய்யலையே இவனுக்காகவா என்கிட்ட டிவோர்ஸ் கேட்டு போராடுறேன்னு ஹீரோவையும் சோஃபியும் சேர்த்து வச்சு தப்பு தப்பாக பேசுகிறான் இதில் கடுப்பான சோஃபி மரியாதை அங்கேருந்து கிளம்புன்னு சொல்கிறாங்க ஆனால் இவன் சும்மா இல்லை சோஃபியை ஹீரோக்கிட்ட இழுத்துட்டு வரான் இவங்களை அடித்து டார்ச்சர் பண்ணுறான் அதுக்கப்புறமா இழுத்துட்டு போயிடுறான் ஹீரோவும் அவளை விடுறா விடுறான்னு கத்துறாரு ஆனால் இவரால் ஒன்றுமே பண்ண முடியல இப்போ கடைசியில் கோர்ட்டோட தீர்ப்பும் வருது ஆனால் ஹீரோவுக்கு கருணை கொலைக்கான பர்மிஷன்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க இதுதான் அந்த மாநிலம் ஃபுல்லாக வைரலான நியூஸாக போய்கிட்டு இருக்கு ஹீரோவோட டாக்டர் ஃப்ரெண்டு தான் அதை படித்து காமிக்கிறாரு இதை கேட்ட ஹீரோ நம்மளால் நிம்மதியாக சாகக்கூட முடியலையன்னு ஃபீல் பண்ணுறாரு இப்போ மறுநாள் சோஃபி ஹீரோ கிட்ட வராங்க புருஷன் அடித்ததில் இவங்க முகமெல்லாம் காயமாக இருக்குது இருந்தாலும் இவங்க சந்தோஷமாக தான் வந்திருக்காங்க எனக்கும் என் புருஷனுக்கும் டிவோர்ஸ் கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஹீரோ சந்தோஷம்னு சொல்கிறாரு ஆனால் என்னால் முழுசாக சந்தோஷப்பட முடியல ஏன்னா என்னோட மனுவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களேன்னு சொல்கிறாரு இதை கேட்ட சோஃபிக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேசாமல் நான் உனக்கு காஃபியில் விஷம் வச்சு கொடுத்துருட்டுமா நிம்மதியாக சாகரியான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோவும் எனக்கு அதில் சந்தோஷந்தான் ஆனால் அதுக்கப்புறமா போலீஸ் ஒன்றை பிடிச்சிருவாங்களே நீ வாழ்க்கை பூரா ஜெயிலில் இருக்கணும்னு சொல்கிறாரு இவங்களும் பரவாயில்ல நீ ஆசைப்பட்டபடி உன் சாவாது உனக்கு அமையட்டுமே அதுக்காக நான் ஜெயிலுக்கு போகிறது கூட எனக்கு சந்தோஷந்தான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ஹீரோ ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாரு சோஃபி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாரு இதை கேட்ட ஹீரோயின் ஒரு செகண்ட் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இந்த பதில் இவங்க எதிர்பார்க்கவே இல்லை என்ன தாராளமாக செஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னு இவரும் எதிர்பார்க்கல ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாரு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்று வைக்கணும் நீ அதுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்ணுறியா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு இங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாரையுமே கூப்பிடுன்னு சொல்கிறாரு இப்போ ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியும் சோஃபி அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கே ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு இந்த நிலைமையிலையும் நான் இத்தனை வருஷமாக பத்திரமாக இருந்தேன்னா அதுக்கெல்லாம் காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க என் கூட இருந்தது தான் உங்கள் எல்லாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாரு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு இதை கேட்ட இவரோட ஃப்ரெண்ட்ஸு வேலைக்காரங்க உட்பட எல்லாருமே நெகிழ்ந்து போயிடுறாங்க இப்போ கடைசியாக கிட்டே வராரு பன்னெண்டு வருஷம் என்னோட அம்மாவே என்னை இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட முகம் சொல்லிக்காமல் என்னை பார்த்துட்டு இருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் நீ இத்தனை வருஷத்தில் ஒரு நாள் கூட என்கிட்ட கோவப்பட்டதில்லை நீ செஞ்ச உதவிக்கு இந்த ஜென்மம் இல்லை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால் கை செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு இதை கேட்ட சோஃபி ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுறாங்க இவர் பக்கத்தில் வந்து இவரை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க இப்போ அங்கேருந்து இருந்து எல்லாருமே வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஹீரோ தனக்கு பிடிச்ச பாட்டை சந்தோஷமாக பாடுறாரு ஃபைனலாக ஹீரோவுக்கு என்ன ஆச்சு என்னன்னு நமக்கு டீட்டெயிலாக காமிக்க மாட்டாங்க இதோட ஒரு ஓப்பன் என்டிங்காக படத்தை முடிக்கிறாங்க இதை படமாக பார்க்கும்போது இன்னும் ரொம்பவே கஷ்டமான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் நம்ம ஹீரோ கருணை கொலைக்கு அப்ளை பண்ண விஷயம் சரியா தப்பான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்